ஏன் இந்த ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த ரெண்டு வித்தியாசங்கள் இது வந்து நம்ம உணரணும். ஒரு மெடிசனுக்கும் ஒரு சப்ளிமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியணும். பிகாஸ் இன்ஃபேக்ட் ஈவன் இப்போ இன்னைக்கும் நிறைய கால்ஸ் நம்ம கிட்ட வரும்போது அவங்க கேட்கும் போதே வந்து எத்தனை நாள் எடுக்கணும், இது ஒரு மெடிசன் தான், இந்த மாதிரி சில தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் கூட என்னன்னா இது ஒரு மெடிசன் மாதிரியே கன்சிடர் பண்ணி தான் நிறைய பேர் வந்து இன்னும் கேட்டுட்டு வராங்க. ஸோ அதனால தான் திரும்ப இந்த ஒரு டிஃபரன்ஸ் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு மெடிசன் செய்யக்கூடிய வேலை, ஒரு சப்ளிமெண்ட் செய்யக்கூடிய வேலை என்னங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஒரு கன்வென்ஷனல் மெடிசன்ஸ் ஆர் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அது எப்போதுமே அது வந்து சைட் ஸ்பெசிஃபிக். சைட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்காக மட்டும்தான் போய் அந்த சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்போ எதை நோக்கி அந்த மெடிசன்ஸ் இருக்கு அப்படின்னா, நோய் வந்த பிறகு கொடுக்கக்கூடியதான் மெடிசன்ஸ். ஏன்னா நோய் வராமல் ஒரு உடம்புல ஒரு உபாதைகள் ஏற்படாமல் நம்ம வந்து மெடிசன்ஸை எடுக்க முடியாது, எடுக்க தேவை ஏற்படாது. அப்போ ஒரு நோய் வந்த பிறகு எடுக்கக்கூடியதான் முக்கியமாக இந்த மெடிசன்ஸ். அண்ட் அந்த மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எதை நோக்கி இருக்குன்னா கியூர். பட் 100% எந்த ஒரு நோயும் முழுமையாக குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது. அதாவது கரெக்ஷன், டெம்பரரியாக ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு, அந்த பாதிப்பை கரெக்ட் பண்ணக்கூடியது மட்டும்தான் மெடிசன்ஸ். வேற சப்ளிமெண்ட்ஸ், ஸோ சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹோலிஸ்டிக் சொல்லுவோம். ஹோலிஸ்டிக் அப்படிங்கும் போது உடல் முழுக்க ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு விஷயங்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை ஆரோக்கியமாக மாற்றக்கூடியது, அதுதான் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாமே எதை நோக்கி இருக்கு அப்படின்னா ஆரோக்கியத்தை நோக்கி இருக்கு. முக்கியமாக இங்க என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னா ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போம். ஸோ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் வருவதற்கு முன் நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடியதான் முக்கியமாக சப்ளிமெண்டேஷன். அதனால இது உப உணவு, துணை உணவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ ஒரு மெடிசன் எப்போ டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குதோ, வேற சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை நோக்கி இது வேலை செய்யக்கூடியது. ஸோ ஆரோக்கியத்தை நோக்கி இது வேலை செய்யக்கூடியது அப்படிங்கும் பொழுது நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியம், அதாவது இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த விதமான உடல் உபாதைகள், நோய்கள், தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியதான் முக்கியமாக இந்த சப்ளிமெண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அடிப்படையாக இந்த ஆஸ்பெக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் செஷன் நான் சொல்லும் போதே ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த பேசிக் நாலெட்ஜ் இருக்கும்பொழுது தான் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணும்பொழுது மக்களுக்கு வரக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம சரியான ஒரு தெளிவான ஒரு பதில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதனால தான் எப்போதுமே சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயம், மெடிசன்ஸ் அப்படிங்கிறது டெம்பரரியா அந்த பிரச்சனையிலேருந்து அந்த உடல் உபாதையிலேருந்து நம்ம முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசம். ஸோ மெடிசன்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலம், வேற நேச்சுரல் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது உடல் ஆரோக்கியத்திற்காக நீண்ட காலம், ஸோ நம்ம வாழ்நாள் முழுக்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த 4 pillars, லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இந்த 4 pillar இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னேன். 1, ப்ரிவென்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும். 2, நச்சுத்தன்மை நீக்கம். 3, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த பேலன்ஸ். 4, ஊட்டச்சத்துக்கள் அதாவது சப்ளிமெண்டேஷன். ஸோ ப்ரிவென்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது வருமுன் காப்போம், இந்த தூண் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5 products இருக்கு. இந்த 5 products இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த 2 products, 1 நோனி, இன்னொன்று எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தேவை. உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம உடல் சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, இதைத்தான் என்ன சொல்றோம், நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கோ, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கோ, உடம்புல ஏற்படக்கூடிய தொற்றுகள் அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, வைரஸ்னால, இல்லை டாக்ஸின்ஸ் நச்சு பொருள்கள்னால, இல்லை நம்ம உடலுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எதிர்த்து போராட முடியுங்கிறத நிரூபிக்கக்கூடியதான் நோய் எதிர்ப்பு சக்தி.
அப்போ என்ன ஆகுது முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் வெளியில போகும். ஸோ கெட்ட விஷயங்களை வெளியில போனா தான் நல்ல விஷயங்கள் நம்ம உடலை போய் ஆக்கிரமிக்க முடியும். அப்போ உடம்புல இருந்து இந்த நச்சு பொருள்கள் கழிவுகள் இதெல்லாம் வெளியேற்றணும். ஸோ இது வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடியது. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பிறக்கும் போதே நம்ம உடம்புல படிப்படியாக உருவாக ஆரம்பிக்குது, அதுவும் முக்கியமாக தாய்ப்பால் வழியாக. இந்த தாய்ப்பாலுக்கு அந்த அளவுக்கு நோய் எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அதனாலதான் நம்ம பிறக்கும் பிறப்பிலேயே நம்ம உடம்புல படிப்படியாக எதிர்ப்பு சக்திகளும் வளர ஆரம்பிக்கும். ஆனா வாழ்க்கையோட மாற்றத்தில் நம்ம கடந்து போக போக என்ன ஆகுது அப்படின்னா, சில காரணங்களால இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ள குறைய ஆரம்பிக்குது. அதன் காரணமாகத்தான் நம்ம உடம்புல நிறைய நோய்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ்பெஷலி இப்ப எல்லாருமே பயந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான வைரஸ் இந்த COVID-19 தட் இஸ் கொரோனா வைரஸ். ஸோ இந்த கொரோனா வைரஸ் நம்ம உடம்புல தாக்குமா, நம்ம உடம்புல வளருமா, இது தீவிரமாகுமா, நோயை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி வைக்கிறோமோ, ஈவன் இப்போ நமக்கு தெரியாது, ஏன்னா இந்த வைரஸ் இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ் யார்கிட்டேருந்து எங்கேருந்து நம்ம உடம்புல இது போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வைரஸோட உயிர் வாழக்கூடிய நாட்கள், ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறையா நியூஸ்ல இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 14 days, ஏன்னா இது வந்து சிம்டம்லெஸ், இனிஷியலாக எந்த விதமான அறிகுறிகள் காமிக்காது, நம்ம உடம்புல நோய் இருக்கா இல்லையாங்கிறத காமிக்காது, ஆனால் இது கிராஜுவலாக வளர ஆரம்பிக்கும். பட் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி எப்போதுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா, படிப்படியாக நம்ம உடம்புக்குள்ளே இந்த வைரஸ் அழிக்கப்படும், அதை அழிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், பணம் செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணுமா, இது இவ்வளோ தூரம் சப்ளிமெண்ட்ஸ்க்கு செலவு பண்ணுமா அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒன்ஸ் கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சார்ஜ் பண்ணக்கூடியது 2-4 lakh rupees வென்டிலேட்டர் இல்லாமல். ஸோ வென்டிலேட்டர் இல்லாமல் அப்படின்னா அந்த மாஸ்க் போட்டு ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பிரேஷன், ஸோ நம்மளுடைய மூச்சு சுவாசம் இதை சீர் பண்ணக்கூடியது அந்த வென்டிலேட்டர்ஸ். அப்போ வென்டிலேட்டர் தேவைப்படக்கூடிய கண்டிஷன்ஸில் நம்ம உடல் மாறிடுச்சு அப்படின்னா, 4-6 lakh rupees இன்னைக்கு செலவு பண்ணி ஆகணும். ஸோ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற காசெல்லாம் போய் திடீர்னு ஒரு இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த 2 lakh, 3 lakh நம்ம கட்டணுமா, இல்லை நம்ம அட்லீஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால நம்ம என்றென்றைக்கும் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம உடலுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனால. ரெண்டாவது, நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் இது பரவாமல் மற்றவங்களோட ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்த முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்திற்குமே ரொம்ப ரொம்ப அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். நம்ம உடம்புல 3 விதமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வேலை செய்யுது. அதுலேயும் குறிப்பாக 2 வகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வகை அப்படிங்கிறது என்ன, நான் ஸ்பெசிஃபிக், ரெண்டாவது ஸ்பெசிஃபிக். ஸோ நான் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கும்போது எல்லா நேரமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியது, அதில் உடம்புலேருந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம உடல் சில உறுப்புகள் அதற்காக தொடர்ந்து எப்போதுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம உடம்போட லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய ஸ்கின். ஸோ சருமம் இதுதான் முதல் முதல்ல நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது. ஸோ வேர்வை வழியாக உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் இது வெளியில் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது மியூக்கஸ் மெம்பரேன், அதாவது சளி. ஏன்னா நுரையீரல இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ், இந்த நச்சு பொருள்கள் இதையும் வெளியேற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு வழி, ஒரு வகை, அதுதான் இந்த மியூக்கஸ் மெம்பரேன்ஸ். ஸோ இதுதான் முதல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் இது ஒரு உடலுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா, முதல்ல உடம்பு ஸ்கின் இதை வச்சு இதை ஸ்கின் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ரெண்டாவது மியூக்கஸ், இதன் வழியாகவும் உடம்புல இருந்து இந்த நச்சு பொருள்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இதில் ஏற்படும். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள். ஸோ இந்த வெள்ளை அணுக்கள் எப்படி வேலை செய்யுன்னா, ஃபாகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு முறைப்படி இது வேலை செய்யுது. ஸோ ஃபாகோசைட்டோசிஸ்னா என்ன, என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அதை போய் அப்படியே சுற்றி வளச்சிடும். அப்போ என்னாகும், இந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளுக்கு உணவு போகாது. ஸோ உணவு போகாத பொழுது படிப்படியாக அது இறந்து போகும். இந்த ஆக்டிவிட்டி இதுக்கு பேர் தான் என்ன சொல்றேன்னா, ஃபாகோசைட்டோசிஸ்.
ரெண்டாவது இன்ஃப்ளமேஷன். ஸோ பொதுவாக நம்ம உடம்புக்குள்ள ஒரு வீக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள அதிகமாகும் பொழுது நம்ம உடல் அதை வெளியேற்றத்திற்காக காட்டக்கூடியதான் இந்த இன்ஃப்ளமேஷன், வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக், நான் ஸ்பெசிஃபிக் போது எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது. ஸோ இதை ரெண்டத்தையும் எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சிருக்க வேண்டியது நம்ம ரொம்ப அவசியம். அதே தேர்ட் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை ஸ்பெசிஃபிக், அதாவது ஸ்பெசிஃபிக் அப்படிங்கும்பொழுது மேபி லைக் இப்போ ஒரு கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை முதலே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி நம்ம உடம்புக்குள்ள உருவாகுது, அதுக்கு பேர் தான் ஆன்டிபாடிஸ். பட் ஈவன் தோ இனி வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ் எப்படி இருக்கும், இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கலனாலுமே, பட் ஸ்டில் இது உடம்புல வளராம இருக்கிறதுக்கு நம்ம எதிர்த்து போராடக்கூடிய வேலைகள் நம்ம உடம்புல நடந்துகிட்டு தான் இருக்கும். ரெண்டாவது லிம்போசைட்ஸ். ஸோ லிம்ஃப் நோட்ஸ் அப்படிங்கிறது இதுவும் முக்கியமான ஒரு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மூன்றாவது டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடம்புல வேலை செய்யும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த மூன்றாவது கண்டிஷன்ஸ் இது நம்ம ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இந்த போலியோ ட்ராப்ஸ். குழந்தைகள்லாம் போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஏன் அந்த போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க, பிகாஸ் இந்த போலியோ வேக்சினேஷன் அது எதன் மூலமாக உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரி நிறைய வைரஸ் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இந்த போலியோ ட்ராப்ஸ் போடும்போதே நம்ம உடல் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி அழிக்கணும், எப்படி எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி போராடணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம உடல் தயார் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபியூச்சர்ல அந்த வைரஸ்னால ஏதோ ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது அப்படின்னா அப்ப அதை ஏற்கனவே அந்த ஃபார்முலா தயாரிச்சு வச்சிருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா என்ன பண்ணுன்னா போய் அந்த போலியோனால ஏற்படக்கூடிய பாதிப்பு போய் அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்ற தேர்ட் லைன் டிஃபென்ஸ், எப்போ தேவைப்படுதோ அப்போ முழுமையாக நம்ம உடல் அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயங்கள், ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன், இந்த ரெண்டு விதமான டிஃபென்ஸ் இதுவும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டிபாடிஸ், அதாவது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடலால் இந்த ஆன்டிபாடிஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மூன்று விதமான மெக்கானிசம், இந்த சிஸ்டம் இதுதான் அடிப்படையாக நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. ஸோ இதை ஆரோக்கியமாக நம்ம வச்சிருக்கனாலும் கட்டாயம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் இந்த சப்ளிமெண்ட்ஸ், உப உணவு துணை உணவு அப்படிங்கிற இந்த சப்ளிமெண்ட்ஸ்னால மட்டும்தான் அதையும் செய்ய முடியும். ரைட். ஸோ நம்ம உடல் எப்படி இது ரியாக்ட் பண்ணும், இந்த மூன்று விதமான டிஃபென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மூன்று விதமான டிஃபென்ஸுக்கு நம்மளுடைய உடல் மூன்று விதமான ஸ்டேஜஸ்ல இங்க வேலை செய்யும். ஸோ அது மூன்று விதமான ஸ்டேஜஸ் எப்படி வரும், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது டிஸ்சார்ஜ் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டிஸ்சார்ஜ் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன, சளி வழியாக இல்லை வேர்வை வழியாக திரவ வடிவத்தில் நம்ம உடம்புலேருந்து வெளியில போகக்கூடியது. ஸோ அது எல்லாமே யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், ஸோ நார்மலாக இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ் நம்ம உடம்புலேருந்து நச்சு பொருள்கள் வெளியில போகிறதுக்காக, இதுதான் டிஸ்சார்ஜ் ஃபேஸ் சொல்லும். அடுத்த ரெண்டாவது டிஃபென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புட் அசைட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும். இந்த புட் அசைட் ஃபேஸ்னா என்ன, இப்போ நம்ம உடம்புலேருந்து இந்த நச்சு பொருள்கள் இது இந்த ரூபத்தில் யூரின்லையோ மோஷன்லையோ வேர்வையிலையோ சளியிலையோ இதெல்லாம் வெளியில ஏற்ற முடியாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா இது உடம்புக்குள்ள தங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது உடம்புக்குள்ள தங்க ஆரம்பிக்கும் போது இதுதான் என்ன சொல்றோம்னா கிறிஸ்டலைசேஷன். ஸோ இதெல்லாம் கட்டியாக மாற ஆரம்பிக்கும், ஆர் கல், ஸோ கல் மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த கல் மாதிரி மாறக்கூடியது ஏன்னா இந்த கிறிஸ்டலைசேஷன். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஜென்ரலாக வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, கிட்னி ஸ்டோன்ஸ்ல இருக்கு, கால் பிளாடர்ல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, யூரினரி ட்ராக்ல வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் வெளியேற்ற முடியாத அந்த டாக்ஸின்ஸ் இதெல்லாம் கிறிஸ்டலைஸ் ஆகி கல்லாக மாறக்கூடியது. ஸோ அதனாலதான் அது செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொன்னா த புட் அசைட் ஃபேஸ். அடுத்து மூன்றாவது டிஃபென்ஸ், சரி இப்போ உடம்புலேருந்து வெளிப்படுத்த முடியல, வெளிப்படுத்த முடியாத போது என்ன ஆகுது, இதெல்லாமே கிறிஸ்டலைஸ் ஆகுது. ஸோ இந்த கிறிஸ்டலைஸ் ஆன பிறகும் இது நம்ம உடம்புனால அதை பிரேக் பண்ணி வெளியில கொண்டு வர முடியல அப்படின்னா இது என்ன ஆகுது, மூன்றாவது கட்டமாக டியூமர், அதாவது கட்டியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த கட்டிகள் இது ஃபியூச்சர்ல, இந்த டியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஃபியூச்சர்ல கேன்சர் ஆகவும் மாறலாம். ஆனால் எல்லா கட்டிகளுமே கேன்சராக மாறும் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில கட்டிகள் அதெல்லாமே டார்மெண்டாக இருக்கும், அதாவது அதனால பெரிய பாதிப்பு
கிடையாது. மூன்று ஸ்டேஜ் ஆர் மூன்று டிஃபென்ஸ் லெவல்ஸ்ல இது வழியாக நம்ம உடல் இது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடம்புக்குள்ள கல்லாகவும் ஃபார்ம் ஆகக்கூடாது, ரெண்டாவது இது கட்டியாகவும் மாறக்கூடாது, ஏன்னா இதுவும் ஃபியூச்சர்ல நம்ம உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம உடம்புக்குள்ள கட்டாயம் எப்பொழுதுமே இருந்துட்டு வரணும். அதுக்காக தான் முக்கியமாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் நம்ம பார்க்கக்கூடியது நோனி.